ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெமிடாட்டா எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா சாஃப்ட்டான நல்ல ஜூஸியான குலோப் ஜாமுங்க அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் குலோப் ஜாம் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மில்க் வந்து உங்களுக்கு இந்த இந்தளவுக்கு தேவையில்லை உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணி நம்ம பால் பண்ண போகிறோம் நான் வாட்டர் ஆட் பண்ணாமல் மில்க்லேயே வந்து பிசைஞ்சு இது பண்ணுவேங்க சுகர் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க நான் இது பார்த்திங்கன்னா கீ வந்து ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து அந்த குலோப்ஜாம் பவுடரை வந்து அதில் நம்ம கொட்டிடுறோம் லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து அந்த கட்டி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் இதை பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கிறோம் பால் அப்படியே ஊற்றிடாதீங்க உங்களுக்கு அளவுக்கு தேவையோ நீங்கள் பிசையும் போது பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு சாஃப்டாக அந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு நமக்கு வரணும் அந்த பதத்துக்கு வரணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பிசைங்க நம்ம இதில் வந்து ஒரு டூ ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீ விட்டுருக்கோங்க ஏன்னா கீ ஆட் பண்ணும் உங்களுக்கு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பேட்டர் வந்து நான் பிசைஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அழுத்தமாகவும் இருக்கக்கூடாது அழுத்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வெடிப்பு விட்டுடும் அதனால ஓரளவுக்கு வந்து இதுவாக வச்சுக்கோங்க ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கீ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த மாய்ச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் லாஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் கீ விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நல்லா பால் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சு பிசைய பசை தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்ட்னஸ் வரும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாலாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வந்து வேகாது அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பால் எடுத்துக்கோங்க இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் என்னோட பாமில் வச்சு அதை நீங்கள் அழுத்தக்கூடாது ஜஸ்ட் ஒரு லை ப்ரெஷர் தான் அதில் கொடுக்கணும் நல்லா வந்து ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி பால் வச்சுக்கிட்டிங்கன்னா விரிசல் இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் மீன் வாயில் என்ன பண்ணுங்கன்னா சுகர் வந்து சிரப் எடுக்கிறோம் சுகர் சிரப் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன் அந்த ரெண்டு கிளாஸ் அளவு சுகருக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் விட்டுருக்கேன் ஏன்னா இது வந்து நான் ஒரு டூ அண்ட் ஆஃப் கிளாஸ் வர வரைக்கும் அந்த அந்த அளவுக்கு சுண்டி வர வரைக்கும் இதை ஹீட் பண்ணுவேன் பாவு அளவுக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம் கிராம்பு வந்து அதில் நான் எறும்புக்காக போட்டுருந்தேங்க அதை அவுட் பண்ணிவிடுங்க அதை நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சுருந்திங்கன்னா அந்த கிராம்பு எடுத்து போட்டுட்டு வெறும் சுகரை மட்டும் ஆட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் தான் நான் சுகர் எடுத்துர்க்கேன் இதில் ரெண்டு கிளாஸ் வந்து sugar எடுத்திருக்கேங்க இதுக்கு நீங்கள் மூணு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் விட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணும்னா நீங்கள் ரெண்டரை கிளாஸ் போட்டுக்கோங்க இது ஒரு பேக்கெட் குலோப்ஜாம் பாக்கெட்டுக்கு நான் சொல்கிற அளவு இது இப்போ நான் மூணு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் விட்டு இதை பாயில் பண்ண விடுறேன் பாவு பதத்துக்கு போகக்கூடாது அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வந்து நம்ம மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சுண்டி வரும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப திக்காக வரக்கூடாது இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த குலோப்ஜாம் வந்து நல்லா வந்து அந்த சிறப்பை வந்து சக் பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ள வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ ஜாம் ஃப்ரை பண்ண அதை விட்டுக்கோங்க ரீஃபைண்டோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இது நல்லா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சு அந்த பால்ஸ் போடுறோம் அது பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் போடும் போது நீங்கள் உங்களுக்கு அந்த ஆயில் ஹீட் ஆகினதுக்கப்புறம் இந்த பால்ஸ் வந்து மேலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க கீழே ஒட்டாது இப்போ நான் வந்து இப்படி உருட்டி காட்டுறேன் பாருங்கள் மொத்தமாக பால் பண்ணுறதுக்காக நான் ஒரே ஷேப் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும் சில பேருக்கு அந்த ஷேப் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்காது ஒரு பால்ஸ் வந்து பிக் சைஸாகவும் இன்னொன்று வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் வந்து எல்லாமே வந்து சேம் இதுவாக இருக்கும் இப்போ நான் என்னோடய பாமில் இந்த பாலில் உருட்டும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக கீ அப்ளை பண்ணுறேன் அப்போது உங்களுக்கு அந்த கீ ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் இப்போ நான் அப்படி உருட்டி வச்சுருக்கேன் எல்லாம் சேம் சைஸாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு வெடிப்பும் இருக்காது இப்போ நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ இதில் நான் ஜாம் பால்ஸ் வந்து போடுறேன் இது வந்து புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வைங்க இப்போது அது பாருங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடுச்சு ஸோ இது வந்து நீங்கள் கிளறக்கூடாது குலோப்ஜாம் வந்து ஆயிலில் அந்த குலோப்ஜாம் பால்ஸ் அதில் போது நீங்கள் இம்மிடியாக வந்து கிளறக்கூடாது அது பார்த்திங்கன்னா அதுவே எல்லாமே பால்ஸ் வந்துடும் நான் இந்த இந்தளவுக்கு தான் சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது ஸோ எல்லா பால்ஸுமே அதுவே மேலே வந்துருங்க அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே வந்துடும் அதுக்கப்புறமா எல்லா பால்ஸ் மேலே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுங்க எந்த பக்கம் வேகலையோ அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா ஏன்னா ஒரு சைட் வெந்துருக்கும் உங்களுக்கு ஒரு சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக ஒயிட்டிஷாக இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக உங்களுக்கு வேகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்துடும் வரும்போது போது பார்த்தீங்கன்னா நல்லா அடங்கிடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த ஆயில் ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம எமீடியட்டாகவே நம்மளோட அந்த சுகர் சிரப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ நம்மளோட குலோப்ஜாம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சுங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ட்ரெயின் பண்ணிட்டோம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க sugar syrup ஹாட்டாக இருக்கும்போதே விட்டுடுங்க அது சக்காகட்டும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஊறிவிடுங்க ஊறினது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி போட என்ன ஆகும்னா ஊறுனது கீழே போயிடும் சிரப் அப்சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்கும் போதே அது வந்து சாஃப்ட்டாகவும் அப்படியே வந்து ப்ரெஸ் போதே உங்களுக்கு தெரியும் அந்த சிரப் ஃபுல்லாகவே இதில் அப்சர்வ் ஆகிருக்கு இது வந்து வேறு ஒரு பவுலில் நீங்கள் ஊர்னது ஃபுல்லாகவே வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஏன்னா இல்லைன்னா அது ப்ரேக் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே இன்சைட் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அழகாக நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள் சாஃப்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கே செம எம்மியாக இருக்குதுங்க நம்மளோட குலோப் ஜாம் ஆக்சுவலி இந்த இந்த டைப் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குலோப்ஜாம் வந்து விடவே மாட்டேங்க திருப்பி திருப்பி பண்ணி சாப்பிடுவீங்க சமையம்மியாக இருக்குதுங்க உள்ள அந்த கலர் பார்த்தா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் கிவ் ஃபீட்பேக் டு அஸ்